வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இல்லைன்னா வந்து கொஞ்சம் போனா ஃபன் பண்ற மாதிரி மணப்பாறையை சுத்தி என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்கு அப்படிங்கறதான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சேனலுக்கு சப்போஸ் புதுசுனா நான் கிஷோர் விஸ்வா. இந்தியாவோட கல்ச்சர் அண்ட் ரிச்சுவல்ஸ் பின்னாடி இருக்கிற சயின்ஸை தேடி ஒரு ஒரு ஊருக்கும் பைக்ல உங்களை கூட்டிட்டு போவேன். அப்படி போற ஊரோட ஸ்பெஷல்ஸ் என்னங்கறது காமிச்சது போக நடுநடுவில் கொஞ்சம் ஸ்டன்ஸ், சைக்காலஜி அண்ட் மணி பத்தி எல்லாம் பேசுவோம். நீங்களும் இந்த மாதிரி ஜாலியா இன்ஃபர்மேஷன் ரிச்சா பெப்பியா கண்டென்ட்ஸ் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப அப்படி வீடியோ உள்ள போவோம். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு எக்ஸ்ப்ளோரிங் இந்த பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் த டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ் ஆஃப் மணப்பாறை. ஆக்சுவலாக வந்து ரெண்டு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கங்க. இப்போ அங்கே தான் போகிறோம். அது வந்து ஒரு டேம். நீங்கள் மணப்பாறை அப்படிங்கிறது வந்து தனியாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து வர்றது ரொம்ப ரொம்ப டவுட் தான். பிகாஸ் இங்கே வந்து டூரிசம் அந்தளவுக்கு கிடையாது. ஆன் த வேலை சப்போஸ் திருச்சி, தஞ்சாவூர் அந்த பக்கம் எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருந்தால் மணப்பாறையில் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி போடுற மாதிரி ஐடியா பண்ணிங்கன்னா அதுக்காகத்தான் இந்த வ்ளாக். வாங்க போவோம். வெதர் அப்டேட். நல்லா வெயில், நல்லா சுளீர்னு இருக்குது. கிளியர் ப்ளூ ஸ்கைஸ், நல்லா மேகமூட்டத்தோடு இருக்குது. டைம்லாப்ஸ் வச்சா சூப்பராக இருக்கும். கரெக்டாக இது எந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணப்பாறை டுவார்ட்ஸ் கரூர் அந்த ரூட்டில் வந்து போயிட்டுருக்கோம். இங்கிருந்து வந்து 15 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போதே வந்து மணப்பாறை அந்த மாடோட ஸ்பெஷல் அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சீரியஸாகவேங்க, இங்கே மாடை பார்த்தாலே வந்து எல்லாருது வீட்லேயும் ஒரு நாட்டு மாடாவது இருக்குது. அதுவும் பயங்கரமாக வளர்த்துறாங்க. ரெண்டு வண்டியில் நம்மளை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இல்லை அவங்க நின்றுட்டாங்க, பேக்கரியில் நின்றுட்டாங்க. நாங்கள் அப்படியே ஸ்லோவாக வந்துட்டுருக்கோம். ரெண்டு வண்டிங்க மொத்தம், இந்த வண்டியில் ட்ரிபிள்ஸு, அந்த வண்டியிலேயே ட்ரிபிள்ஸு, நம்ம வண்டி மட்டும்தான் ரெண்டு பேர். கருங்குளம், கருங்குளம் இங்கே தாங்க ரைட்டு பிரியுது. ரைட்டு போகணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரைட்டு பைபாஸ்லேருந்து இனிமேல் இன்னும் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். டேம் நாள் ரோடு ஆமாங்க இந்த ரூட்டு. நம்ம உள்ளே வந்தோம் இல்லைங்களா கருங்குளம், அந்த ரூட்டில் வந்து வந்துட்டு இருக்கும்போது டேம் நாள் ரோடுன்னு ஒரு ஸ்பாட்டு, அங்கே தான் வந்து லெஃப்ட்டு பிரியுது. மலையெல்லாம் இருக்குது பக்கத்தில். அப்படியே மேலே ஏறினா கூட சூப்பராக இருக்கும், ட்ரெக்கிங் மாதிரி போகலாம். இந்த கார்த்தி நடிச்ச அப்படி இல்லை சுல்தான் ஒரு படம், அப்புறம் கைதி, இது எல்லாமே வந்து இங்கே தான் ஷூட் பண்ணாங்களாமாங்க. ஏறி மேலே நின்று பார்த்தா சுற்றியும் மலையாக தெரியும், நடுவில் நின்று பார்த்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் நல்லா டீப் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க ஏரியா, சூப்பராக இருக்குது. ரெண்டு பக்கம் நல்லா அப்படியே க்ரீனிஷாக இருக்கா, அந்த வெயிலே தெரில, நல்லா குளுகுளுன்னு இருக்குது இந்த ஏரியாவில் வண்டி ஓட்டுறதுக்கு. இது என்ன உள்ளே போட்டு வச்சுருக்காங்க? இது வந்து பார்க்குங்க, பார்க் வந்து முள் போட்டு மூடி வச்சுருக்காங்க. இது ஒட்டி இந்த பக்கம் டேம் இருக்குது, அங்கே போகலான்னு நினைக்கிறேன். டேம் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் அப்படின்னாங்க. அந்த ரெண்டு படத்தையுமே இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த மலை மேலேருந்து லாரி உருட்டி விடுற மாதிரி ஒரு சீன் வரும்ல, அது இங்கே தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓ, பக்கம் தாங்க டேமு, பாருங்கள். ரெண்டு சுற்று தான் சுற்றணும், வந்துட்டோம். டேம் மேலேயே வந்தாச்சு. எஸ் எஸ், திஸ் இஸ் த டேம். டேமும் பூட்டியிருக்கா. அடாடா, வாட் இஸ் திஸ்? என்னாச்சுன்னா வந்து கேட் வந்து பூட்டியிருக்காங்களாமாங்க. என்னன்னா கொரோனா லாக்டவுனா ப்ரோ? கொரோனாக்காக 1ஆம் தேதியிலேருந்து தான் வந்து பூட்டியிருக்காங்களா, January 1st. நம்ம கீழே போயிட்டு இருக்கோம். டேம் போய் டேம் தண்ணியில் காலை நினச்சிட்டு தான் வரோம். வலிக்கி விடாமல் இருந்துச்சுன்னா சரி. ஆக்சுவலாக ஆழம் ரொம்பவே இருக்குது போல இருக்குங்க. படிக்கட்டு உள்ள நல்லா போகுது. முன்னாடி பார்க்குக்கு வந்து முள் போட்டுருந்தது இல்லைங்க, அது அந்த ஸ்பாட் இது வரைக்கும் வருது. கீழேயும் இறங்கி போகலாம். ஆனால் இங்கே என்ன கம்ப்ளீட்டாகவே இது வந்து க்ளோஸ் தான். 50 அடி இருக்குது. 51 அடி வந்து அந்த பக்கம் போட்டிருந்தது ஆழம். இந்த பக்கம் வந்து பார்த்தா ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்குது. கீழே ஃபுல்லாகவே அது வரைக்கும் அந்த கடைசி வரைக்கும் போகலாம். இந்த இப்படியே போனால் நேராக போனால் அப்படியே கீழே படிக்கட்டு இறங்குது. டைம் இருந்துச்சு, கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வரலாம். பார்க் ஓப்பனாக இருந்துச்சுன்னா சின்ன பசங்களை கூப்பிட்டு வரலாம். பட் பார்க் க்ளோஸ்ட், கொரோனா. ஹாய். ஓகேங்க, இங்கே பிளான் ஃப்ளாப்பு. இங்கே இது மேலே விடலை. இதுக்கு மேலே வந்துட்டு அந்த மேலே போனால் அந்த சுல்தான் படத்தில் வந்து அரண்மனை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சொன்னாங்க. உள்ளே மேபி விடலாம், விடாமையும் போகலாம். விடுறாங்களா இல்லையா, நீங்கள் வந்தீங்கன்னா விடுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறேன். இங்கே பாருங்கள் டேமோட லென்த்து நல்லா, ஆனால் ரொம்ப தூரம் போகுதுங்க ஆறு மாதிரி. என்னென்னா டேமில் என்ன பிரச்சனைனா இதோ இதுக்கு வர ஆறோட கனெக்ட்
கனெக்டிங் பாயிண்ட் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இது போக இதுக்கு முன்னாடி இன்னொரு டேம் ஒன்று கட்டிட்டாங்களாம், அதனால் இதுக்கு வந்து தண்ணி வரதில்ல. ஸோ இந்த டேம் வந்து மழை தண்ணி வந்துச்சுன்னா மட்டும் நிற்கிறது, தண்ணி வந்து தேங்கும். அது அந்த தண்ணி தேங்கி இருக்கிறதே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அரண்மனை ஆக்சுவலாக யாரும் யாருமே இல்லைன்னா கன்ஃபார்ம் வந்து போய் கேட்கலாம். கேட்டால் விடுவாங்கன்னு தான் சொன்னாங்க, ஒருத்தர்கிட்ட கேட்டோம். பட் ஃபேமிலியாக இருக்குது எனக்கு, அதில் உடன்பாடு இல்லை. லெஜிட்டிக்காக காமிக்கணும், கொஞ்சம் சென்சிபிளாக இருக்கணும், இல்லை ஃபேமிலி இருக்கிற வீடு அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஐ டோன்ட் ஃபீல் குட். இப்போ என்னென்னா இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்கன்னா ஒரு ஊத்து ஒன்று இருக்கும், அந்த ஊத்தில் போனால் ஜாலியாக செம்ம தண்ணி செம ஜில்லுன்னு இருக்கும், குளிக்கிறதும் குளிக்கலாம், அதே மாதிரி கொஞ்சம் தூரம் அப்படியே நடக்கிற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். லொக்கேஷன் ஆனால் சீரியஸாகவே சூப்பராக இருக்குங்க. லொக்கேஷன் பாருங்கள் முன்னாடி இங்கே சைடில். ஆக்சுவலாக இந்த மலைக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்காமாங்க. அங்கே இருக்கும்போது சொன்னாங்க என்னென்னா இங்கே ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு. அந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மூனோட ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, செடிமெண்ட் ராக்ஸ், அந்த ஒரு ராக் ஃபார்ம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே வந்து இந்த மலையில் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். வடக்கு மலையோ தெற்கு மலையோ சொன்னாங்க. அது போக நீங்கள் திருச்சியில் கரூர் சைடு வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் வந்து பக்கம் தான் இருக்கும் உங்களுக்கு, அது வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போவோம். லொக்கேஷன் செம க்ரீனரியாக இருக்குது. எங்க ரோடு வந்துட்டு இருந்ததுங்க, டக்குன்னு ஒரு ரைட்டில் ஒரு ஆஃப் ரோடு மாதிரி ஒன்று போகுது. பா லொக்கேஷனுக்காக இந்த ரோடுக்காகவே வரலாம் போல் இருக்குங்க, ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இங்கே வரலாம் போல். ஓ இங்கே ரெண்டு ரூட்டு போகுது, எப்படி ரைட்டா லெஃப்டா? லெஃப்ட்டு. செம ஆஃப் ரோடிங். ஆஹா நான் வேறு பின்ன டாப் பாக்ஸில் கேமரா வச்சுருக்கேனே. ஆக்சுவலாக இங்கே வந்து கைடு எல்லாம் வர முடியாது போல இருக்குங்க, முன்னாடி யாராச்சும் ஒருத்தங்க தெரிஞ்சவங்க வரணும் போல. இங்கேருந்து மறுபடியும் ஒரு லெஃப்ட் கட் ஆகுது, அதுக்குள்ளே போகிறோம், அதுக்குள்ளே போய் ரைட்டு கட் ஆகுது. ஓ மாய், இது ரொம்பவே ஆஃப் பீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேங்க, ரொம்பவே உள்ளே போகுது. இல்லை இல்லை இவ போயிரும் போயிருப்போம். ஓ செம ரோடுங்க, இங்கே எப்படி போனாங்க தெரியலையே. ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் தூரம் நடந்து வரணுன்னாங்க, நம்ம பைக்லேயே போயிட்டுருக்கோம். இங்கே வந்து வண்டியை திருப்புறது கூட இடம் இல்லை, நேராக ஒத்தையடி பார்த்த மாதிரி ஒரே ரூட்டில் தான் போகுது. செம ரோடுங்க சீரியஸாகவே, சத்தியமா செம ரோடு. பா வர்த்தி எக்ஸ்பீரியன்ஸு. செம ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸுங்க, ரோடு சும்மா இல்லை, இதுதான் ரோடு நிஜமாலுமே, இதுதான் ரோடு. இதில் தான் வந்து அப்படியே வந்துட்டு இருந்தோம். எவ்வளோ ப்ரோ ஒரு ஒரு கிலோமீட்டர் நடக்கணுமா? இங்கிருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் நடக்கணும்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் அட்வைசபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க தெரிஞ்சவங்களும் கூட கூப்பிட்டுவாங்க இந்த இடம் பற்றி தெரிஞ்சவங்க. ஏன்னா நிறையா நெளிவு வருது, நான் கேமராவே ஆஃப் பண்ணல உள்ளே வர்றதுக்காக. சப்போஸ் அதை வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்து வந்துடுவீங்க அப்படின்னா வரலாம், இல்லைன்னா கொஞ்சம் யாராச்சும் தெரிஞ்சவங்க வச்சுவாங்க. எங்களை கூட்டிகிட்டு வந்தவர்கிட்ட நான் பேசுகிறேன், அவர் வந்து நம்பர் கொடுக்கிட்டா ப்ரோ வந்து உங்களுக்கு கூப்பிட்டா கூப்பிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஓகே சார், நான் அந்த லிங்க் அவரோட கான்டாக்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எப்பயுமே இந்த மாதிரி ஏதாவது ஸ்பாட் இருந்தால் ஒரு ரீல் போடுவேன், அந்த ரீல் போடுறதுக்குள்ளே டெஸ்டினேஷன் அட்டைன் பண்ணிடுவோம். இந்த வாட்டி ரெண்டு ரீல் போட்டிருக்கேன், ஜஸ்ட் இதில் நடந்து வரது மட்டும் அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டே இருக்குது. அதுவும் ஒரு ரூட்டு கண்ணா அப்படின்னு நான் அப்புறம் கல் மேடு இதெல்லாம் ஆள் நடமாட்டமே இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு ஏரியா. சீரியஸ்லி ஆள் சவுண்ட் இல்லாமல் வந்துடாது, அந்த 2 கிலோமீட்டர் பிரச்சனை இங்கே வந்துடுச்சு.
ஆக்சுவலாக ரொம்ப பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இல்லைங்க, ரொம்ப சின்னது தான். வந்து கைகால் மஞ்சள் கழுவுறான், ஆனால் ஒரு ஆள் குளிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. ஃபோர்ஸ் தண்ணி நல்ல ஃபோர்ஸாக வருது, சமஜில்லு தண்ணி டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கு. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் சரியான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப தூரம் வந்து காட்டுக்குள்ளே அப்படியே நடந்து வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கே நின்றுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறது, இல்லை போய் குளிக்கிறதோ, இல்லை கைகால் மஞ்சள் கூட கழுவிட்டு போகிறது, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வரலாம். ஒர்த்து இன் அண்ட் அரௌண்ட் மனப்பாறை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதோ இந்த மாதிரி பார்த்துல ட்ரெக் வந்து ட்ரெக் மாதிரி பண்ணி கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகி கொஞ்சம் ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த இடம் செக் பண்ணி பாருங்க, டெஃபினெட்லி ஒர்த்தி. ஸோ அந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே வந்து அங்கேயே முடிஞ்சிருச்சு. அந்த ஃபால்ஸ் பேர், அது வந்து ஃபால்ஸ் கிடையாது, ஊத்து தான். அந்த ஊத்து பேர் வந்து வாலெரும்பு ஊத்துன்னு தான் நினைக்கிறேன். வாலெரும்பு ஊத்து ஆர் வாலெரும்பு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு போகலாம். அந்த கூட்டிகிட்டு போனவங்களோட நம்பர் எனக்கு இன்னும் கையில் கிடைக்கல, அதை நான் ஒன்ஸ் அகேன் ரெஃபர் பண்ணிட்டு சப்போஸ் கிடைச்சதுன்னா அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அவங்க ஓகே சொன்னாங்கன்னா. அப்புறம் அந்த டேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அது வந்து நிஜமானதான் ஒரு டெசர்ட்டட் ஏரியா, அந்த பக்கம் வந்து யாருமே போகிறதே இல்லை. அதுவே ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு நல்லா உள்ள டீப்பில் இருக்குது, அதுவும் போக அங்கே பெருசாக வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது பிளஸ் அண்ட் மைனஸ் டூ. நீங்கள் எதாவது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்க, இல்லை பசங்க குரூப்பாக போய் ஏதாவது கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க. வித் லேடிஸ் ஒரு ஆஃப் சீசனில் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் வேணாம் தான் நான் சொல்லுவேன், பிகாஸ் அது அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது. மேபி பார்க் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போகலாம். தென் கடவுர் அரண்மனை பற்றி சொல்லணும்னா, நாட் ஜஸ்ட் சுல்தான், அங்கே வந்து நிறைய படம் எடுத்திருக்காங்க. ராஜ்கிரண் ஃபிலிம்ஸே வந்து ஒரு 2-3, அப்புறம் சிவகார்த்திகேயன் நடித்த சீமராஜாவில் சில ஷார்ட்ஸ் அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த அரண்மனைக்கு பின்னாடி ஒரு மலை ஒன்று தெரியும், அந்த மலையில தான் வந்து கைதி படத்தில் அந்த லாரியை உருட்டி விடுவாங்கல்ல அந்த சீன் வந்து அங்கே தான் எடுத்தாங்களாம். அந்த ஸ்பாட் ஃபுல்லாகவே வந்து ஷூட்டிங்க்கு உண்டான ஸ்பாட் தான், நீங்கள் போனீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது போக என்னென்ன மூவிஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ மணப்பாறையோட ஸ்பெஷல்ஸை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே அடுத்தடுத்து வரும். ஸோ ஸ்டே சப்ஸ்கிரைப். மீண்டும் நாளை உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பை பை, பீஸ்.